இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து சென்னை அணி பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டே வந்தது. நேற்றைய போட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சென்னை அணி ரசிகர்களே கொஞ்சம் நம்பிக்கையிலேருந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்றைய போட்டியை ஆரம்பத்தில் பார்க்க துவங்கினோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்றைய போட்டியை பொறுத்தவரை பஞ்சாப் அணி டாஸ் பண்ணுறவனே அவங்க பேட்டிங் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து டாஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபீல்டிங் தான் எடுப்போம், அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நமக்கு வந்து அமையல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓப்பனிங் பஞ்சாப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பிளேயர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ராகுலாக இருக்கட்டும், பூரனாக இருக்கட்டும், மயங்க் அகர்வால் இருக்கட்டும், இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க டீமில் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே போல் நேற்றைய போட்டியிலையும் அதே அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணவங்க அவங்க மூணு பேர் தான். கூட பார்த்திங்கன்னா மன்தீப் சர்மா, அவர் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்கு. அதாவது ராகுல் பார்த்திங்கன்னா 52 பாலுக்கு 63 ரன்கள், மயங்க் அகர்வால் 19 பாலுக்கு 26 ரன்கள், மன்தீப் சிங் வந்து 16 பாலுக்கு பார்த்திங்கன்னா 27 ரன்கள், பூரன் வந்து 17 பாலுக்கு 33 ரன் வந்து அடிச்சிருக்காரு. மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், சர்ஃப்ராஸ் கான் இவங்கெல்லாம் வந்து 11, 14 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இவங்களோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 178 ரன், 4 விக்கெட் இழுப்புக்கு 20 ஓவரில் அடிச்சிருந்தாங்க. ஸோ 179 ரன்கள் அடித்தா போதும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்தாங்க. ஸோ 179 இது அடிக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்த ஒரு கேள்வியாக தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டோட்டல் அதாவது ஓப்பனிங் பிளேயர்ஸ் எல்லாமே சொதப்பிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே போனால் மிடில் ஆர்டர் அவங்களாவது அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் தொடர்ந்து சொதப்பிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் அடிப்பாங்க இல்லைனா மிடில் ஆர்டர் அடிப்பாங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு பேருமே சொதப்பிட்டு இருந்தாங்க. போன மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கக்கூடிய ஸ்கோர் இதே போல தான் ஒரு ஸ்கோரு. தல தோனி அவர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கடைசி வர போராடி நின்று தோத்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்லாம் அவருக்கே வந்து மூச்சு வாங்கச்சு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கூட போன மேட்சில் வந்து நடந்தது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே போல் நமக்குள்ளே இருந்த ஒரு பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 178, 179 நம்மளால 20 ஓவரில் அடிக்க முடியுமா, யார் அடிப்பாங்க, அடிக்க முடிகிற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி யாரை ஜொலிக்க போகிறாங்க, யாரோ ஒருத்தர் அடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அந்த ஜொலிக்கக்கூடியவர் யார், ராய்டுவா, தோனியா, வாட்சனா, டியூப்ளசிஸா? டியூப்ளசிஸ் மேலே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக வந்து நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா போட்டியிலையும் அவர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. ஸோ அவர் மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்திருக்கும். ஸோ வாட்சனை தொடர்ந்து எல்லா போட்டியிலையும் ஒரு அதாவது ஒரு பெருசாக ஜொலிக்கலைனாலும் ஓரளவுக்கு ஒரு 20, 30, 40 அந்த ஸ்கோர் தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு வந்தார். ஸோ அதனால் வந்து அவரும் ஒரு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னே சொல்லலாம். 180 ரன்னுக்கு அவர் நிற்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியான, 20 ரன் 30 ரன் அவுட் ஆகிட்டாரா என்ன ஆகிறது, அடுத்து வரக்கூடிய ராய்டு அதை விட்டுட்டா தோனி, அவ்வளோதான் நம்ம சென்னை அணியில் இப்போதைக்கு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்சன், டியூப்ளசிஸ், ராய்டு, தோனி, இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. அதில் ராய்டு அவுட் ஆகிட்டார்னா தோனியை வந்து ஒரு சில டைம் நம்ப முடியுது, ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்ப முடியல இப்படியும் கூட சொல்கிறாங்க. கேதர் ஜாதவ்லாம் அடிக்கிற மாதிரியே தெரில. அதனால் ரவீந்திர ஜடேஜா போன மேட்ச் அடித்தார், டுவேன் பிராவோ, சாம் கிரண் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நேற்றைய போட்டியிலையும் போயிட்டு இருந்தது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் இறங்கினாங்க, வாட்சன், டியூப்ளசிஸ் ரெண்டு பேர் இறங்கினாங்க, ரொம்ப நிதானமாக அற்புதமாக ஆடினாங்க ஆரம்பத்தில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் போக 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 பார்த்திங்கன்னா தங்களுடைய அதிரடியை இரண்டு பேருமே காட்ட ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து ரெண்டு பேருமே எல்லா பாலையும் மீட் பண்ண ஆரம்பித்து எல்லா பாலுக்கும் பார்த்திங்கன்னா ரன் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ உண்மையாலுமே அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஓவரெல்லாம் பார்த்திங்கன்னா 4-4-4 பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. இவர் 2 4 அடித்தார்னா அவர் 2 4 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பஞ்சாபோட பவுலிங்கை கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 17.4 ஓவரில் ஒரு விக்கெட் கூட இழப்பின்றி பார்த்திங்கன்னா 181, 79 இல்லைங்க, அதை விட 4 ரன் அதிகமாக 181 ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து அவர் அபார வெற்றியை தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு விக்கெட் கூட இழுக்கலை. பேட்ஸ்மேன்கள் விட அந்த பவுலருக்கு, பஞ்சாப் அணியோட பவுலர்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரெஷர் இருந்திருக்கும் உண்மையான அந்த கட்ட தருணத்தில். ஏன்னா ஒரு விக்கெட் கூட எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கும். தோத்தது வேற, தோத்தது ஒரு அணி ஜெயிக்கணும் ஒரு அணி தோக்க தான் செய்யும், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ தோத்தது வேறு, ஆனால் ஒரு விக்கெட் கூட எடுக்கலையே அப்படிங்கிறது ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ சென்னை அணி மேலே இதுவரையும் வைத்திருந்த ஒரு குற்றச்சாட்டு இந்த ஒரு போட்டியில் விலகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். உண்மையாலுமே வந்து சென்னை அணி நேற்றைய போட்டியில் ரொம்ப அற்புதமாக விளையாடினாங்க. வாட்சனாக இருக்கட்டும், டியூப்ளசிஸாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வாட்சன் பார்த்திங்கன்னா 53 பாலுக்கு 83 ரன்கள் அடித்தார். அதே 53 பாலுக்கு 87 ரன் டியூப்ளசிஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வாட்சன் பார்த்திங்கன்னா 3 6 பறக்க விட்டுருக்காரு, டியூப்ளசிஸ் 1 6 பறக்க விட்டுருக்காரு. அதே போல் வாட்சன்
பதினோரு ஃபோர் அடிச்சிருக்காரு. டியூப்ளசி சேம் அது, அவரும் ஒரு பதினோரு ஃபோர் அடிச்சிருக்காரு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமாக நேற்றைய போட்டியில் விளையாண்டு சென்னை அணியை வெற்றி பெற வச்சுருக்காங்க. சாதா வெற்றி கிடையாதுங்க, ஒரு அபார வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, போட்டி முடிஞ்சிடுச்சு, நம்ம தோனி அவர்கள் பேட்டி கொடுப்பாரு, என்ன பேட்டி கொடுப்பாரு, என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்கும். அப்படி நேற்றைய போட்டி முடிந்த பிறகு நம்ம தலை தோனி அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக பார்க்கப்படுது. சரி வாங்க, அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனிவரும் போட்டிகளில் இதே போன்ற வெற்றிகள் தொடரும். சிறிய விஷயங்களை மிகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் செய்திருக்கிறோம். இந்த வெற்றி மிகவும் முக்கியமானது என சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனி மிக உற்சாகத்தோடு ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வெற்றிக்கு பின் சிஎஸ்கே கேப்டன் தோனி பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, சின்ன விஷயங்களை நாங்கள் சரியாக நேர்த்தியாக செய்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வெற்றி மிகவும் முக்கியமானது. இதுபோன்ற நெருப்பான தொடக்கம்தான் எங்களுக்கு தேவைப்பட்டது. அடுத்து வரும் போட்டிகளிலும் இதே போன்ற தொடக்கத்தை வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் என நம்புகிறேன். வாட்சன் ஃபார்ம் பற்றி கவலைப்பட்டதில்லை. வலைபயிற்சியில் வாட்சன் சிறப்பாகவே செயல்பட்டார். நமக்கு என்ன தேவை, சூழலுக்கு ஏற்ப எவ்வாறு விளையாடுகிறார் என்பதுதான். டியூப்ளசிஸ் எங்களுக்கு நங்கூரம் போன்றவர். ஆட்டத்தின் நடுப்பகுதியில் நல்ல ஷாட்களை ஆடக்கூடியவர். அவ்வப்போது சில மாறுபட்ட ஷாட்களை ஆடி எதிரணியின் பந்து வீச்சாளர்களை குழப்பி விடுவார். இருவரும் சேர்ந்து ஒவ்வொருவர் இந்த ஆட்டத்தை நிரப்பிவிட்டனர். எங்கள் அணியில் வீரர்கள் தேர்வு என்பது நிலையானது. இந்த அணி தேர்வுக்கு தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங்கிற்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். எந்த ஒரு திட்டமிடலாக இருந்தாலும் சரியாக செய்வோம். எங்களுக்குள் திட்டமிடுதலில் விவாதங்கள் இருக்காது. ஒரே திட்டம்தான், அதுதான் எங்கள் உறவுக்கு காரணம். கடந்த மூன்று போட்டிகளில் அடைந்த தோல்வி பற்றி சொல்வதென்றால், எதிரணியின் ரன்களை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும், இன்னும் பல நெருக்கடிகளை அளித்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டோம். ஒவ்வொரு அணியிலும் ஆக்ரோசமான ஹிட்டர் இருப்பார்கள். அந்த ஹிட்டர் தான் எதிரணியின் பந்துவீச்சையும் பந்து வீச்சாளர்களின் நம்பிக்கையையும் சிதறடிப்பார்கள். அதுபோன்ற சரியான ஷாட்களை ஆடுவதற்கு சரியான தருணம் எங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த சரியான தருணத்தை வாட்சன் டியூப்ளசிஸ் பயன்படுத்தி ஷாட்களை ஆடி மீண்டும் தங்களை நிலைப்படுத்தி விட்டார்கள். ஆட்டநாயகன் விருது பெற்ற வாட்சன் கூறுகையில், கடந்த சில போட்டிகளில் பேட்டிங் தொழில்நுட்பத்தில் சில தவறுகள் இருந்ததாக நினைக்கிறேன். இந்த போட்டியில் மீண்டும் இயல்புக்கு வந்தது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பாக விளையாட வேண்டும் எனும் நோக்கம், பேட்டிங் பயிற்சி இரண்டும் சேர்ந்து ஆட்டத்தை கொண்டு வந்துள்ளது. டியூப்ளசிஸ் நானும் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் நிரப்பியிருக்கிறோம். சிறந்த வீரர் டியூப்ளசிஸ் அவருடன் சேர்ந்து விளையாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கடந்த மூன்று போட்டிகளில் தோல்வி சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த தோல்வியிலேருந்து இந்த தோல்விக்கும், அதாவது இந்த வெற்றிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால் இவங்க வந்து இப்படி ஆனாங்க, வெற்றி பெற்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ரெண்டு மூணு காரணம் நாமளே வந்து சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா, விஜய் வந்து தொடர்ந்து சொதப்பிட்டு வந்தார், அவர் டீமில் இல்லை ஓகேங்களா. அது வந்து ஒரு நல்ல காரியமாக கூட பார்க்கப்படுது. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் இது போல் இருக்குது. அந்த விஷயத்த நேற்றைய மேட்ச்சில் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க, சென்னை அணியோட வெற்றிக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.